वेलकम टू क्वींस किचन अंड फैशन वनकम राणी पेसुरेंगे इनके आटकाल कोलंब पन्न पोरोंग आटकाल पतिना रेंडु कालुंग कलुवी रेंडु मूणु टाइम कलुविट्टु मंज तूळुम उप्पुम पोट्टु कलुवी एडुत्तु वच्चिरुक्केन रेंडु कालु आटकाल इदुक्कु एन्नेन्न पोरुट्कल तेवैन्नु सोल्रेन फर्स्ट नम्ब कल कुर और एल एट विसल विटकन कल ना वेगन अदक मसाल ड्रै रोस्ट पड़ी अरे ऊती ना कुमन नम्बर कुल रेडिया इत पाती रे कल ना ना मंज तूल उपट कल अदक तय अरे स्पून मिग तूल कुछ मंज तूल उपान इला कुर नाम इस्ट वेग वेपो कल का तीन अब पड़े विसिल विबद अब वो कट पड़ी इत व नम तूती तनी देवपड़ो अव ऊती वो सूप वाले कुछ एल आना ना कुछ नरे विटर अब कुल मसाल ऊत्क नाम कुछ एल इला एल एट विसल् मेल वर्णु इूड़पो मूड़क इला विसल वरटो अदक्रम नम्बर ड्रै रोस्ट पड़ेंगे उीटेल सुल पाती मिग अंजी ऐना मिग और स्पून वे अंज काज मिग अरे स्पून मिग तूल पटर धनिया रे स्पून जीरक अरे स्पून सोब अरे स्पून मिग मटर स्पून वे पट और रे पीस क्रां और नाल पीस चाय पत् वंगे वे अब इत क्रै रोस्टा आयिल ड्रै रोस्ट पड़ी पोड़ ना मसाल अरे तनी विटे अरे इतकूँ कुलम तिका वेणूँ नहीं रे स्पून पटकल सेतुक ना इतकू इनकी गसगस मटा सेप गसगस लास्ट आफ पड़ता वरको सेकनों तनिया वचर गसगस गसगस मटे एल सेकल नहीं कल कुल कुछ तनिया अेस्टा ना गटिया वराद अब इंजी पू पेस्टान पटकल अलग मसालाबद इतना सूमा इत मट वेग मट वे उप मंज तूल कुछ अरे स्पून मिग तूल वेग वे इधर नाल विसल् मेल वरण ना कल वेगन मोदे इत वे इक वे विसिल पड़क नाम ड्रै रोस्ट पड़ी अरेचिकल पांग काज मिग वंगय मट कुछ एट फ्रै पड़को ऐना वदंगनोंलना इतना करग मिग और स्पून को कमिया विटर कुछ ना वदंगन वंगयम नम्बर मसा इत ड्रई रोस्ट फ्राई पड़ी के अभी एट विसल विरक वे विसिल टाइम आगे अद वर्त नाम कुछ मिक्सिल पउडर पड़ी एमारी अरे पेस्ट मारे अरेचिकल तनी विटे अरे रोम रोम नाल एपड़ी टू वीक्स नहीं रे वार्ड काल सूपो इले कल कुो वे वरते आफ पड़क मना नम कसगस पड़ो इलेना करगोल मोदल पोट करगो ना वरते अपरम इंगे तनिया ड्रई रोस्ट पड़े तनिया एण ऊती वनकल ना सर अद्वे वर्तकल वर्त
உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸ் தேவைப்படுதுன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக வரும் கால் குழம்பு. நல்லா இது வறுபடும் போது நமக்கு அதில் ஒரு ஃப்ளேவர் மணம் நல்லா வருங்க. எல்லாம் வறுத்தாச்சுன்னா வறுபட்டுருச்சுன்னா நான் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் ஃப்ரை பண்ணோம். இதில் கொத்தமல்லி கொஞ்சம் உண்டுன்னு சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் இன்றைக்கி டிஃபனுக்கும் இந்த கால் குழம்பும் வைக்கிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த தோசையோடு சாப்பிட இதாகணும். அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். காலையில் தோசைக்கும் மத்தியானம் ரைஸுக்கும் வைக்கிறேன். கசகசா ஒரு ஸ்பூன். கசகசா போட்டதும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கடாயோட சூட்லேயே வந்து பாருங்கள், அது உங்களுக்கு நல்ல சவுண்டு கேட்கும் பாருங்கள். எப்போவுமே நம்ம கசகசா ஒரு டிஷ்ஷுக்கு போடுறோம்னா லாஸ்ட்டாக தான் போடணும். இந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா படப்படன்னு கருகிடாது. ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா இந்த கடாய் சூட்லேயே அது பொரிஞ்சிடும். நல்லா லாஸ்ட்டாக போட்டாவே போதும். இப்போ இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக நல்லா விழுதாக்கிக்குவோம். நான் அதில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் அரைக்கிறதுக்கு கூட இன்னொரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் புளிப்புக்கு. என்ன சாப்பாட்டுக்கு நம்ம கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொரு தக்காளி வேணுன்னாலும் நீங்கள் இதை அரைக்கும் போது கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கிற விழுதோட பாருங்கள், நம்ம வறுத்த மசாலா கூட நான் ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சி விழுதாக்கியிருக்கேன். இப்போ நமக்கு இந்த குக்கரில் விசில் போயிடுச்சுங்க. நல்லா பாருங்கள், நல்லா 7-8 விசில் விட்டுருக்கோம். கால் இந்த மசாலா ஊற்றியும் ஒரு 2 விசில் விட்டோம்னா நல்லா நமக்கு ரெடி ஆகிட்டோம். வெந்துக்குச்சு நம்ம பாருங்கள், எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு கால்லேருந்து அந்த இதெல்லாம் கலந்து வரும். அதனால் இது நான் இந்த தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கக்கூடாது, அப்புறம் சத்து பூரா வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு, ஒரு பவுலுக்கு ஊற்றுற அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை குழம்பு இந்த அரைச்ச மசாலா ஊற்றுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது குழம்பு வந்து தனியாட்டம் தான் இருக்கணும் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. கொஞ்சம் நான் தண்ணி விட்டுறேன், போதும் தண்ணி. இப்போ நம்ம என்ன செய்யலன்னா இந்த கொத்தமல்லி நான் காமிச்சேன் இல்லைங்களா, கழுவி வச்சுருக்க கொத்தமல்லியை கட் பண்ணி போட போகிறேன். இப்போ இது வந்து நம்ம 1-2 விசில் விட்டுக்குவோம். அந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகும், காலும் இன்னும் நல்லா அதோட மிக்ஸ் ஆகி நல்லா இதாக. ஒரு 2 விசில் விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இது 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். விசில் லைட்டாக இருக்கு, எடுத்து விட்டுறேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாட்டம் தான் இருக்கும் இது, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த சைடு அடுப்பில் கொஞ்சம் வச்சுட்டு இந்தாண்ட தாளிப்பு போட்டுறேன். இந்த சைடு அடுப்பில் வச்சுருக்கேங்க, அது கொச்சிட்ருக்கு. இப்போ வந்து கடாய் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து 1/2 ஸ்பூன் போடுறேன்.
அதுக்கப்புறம் வடகம், நாங்கள் வெங்காய வடகம்னு சொல்லுவோம். குழம்பு தாளிக்கிறது கறி குழம்புக்கெல்லாம் மெயினாக போடுவோம். அது வடகம் கொஞ்சம் போடுறேன், நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. வடகமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து போச்சு பாருங்க. பருகிற அளவுக்கு கொடுத்துருக்கீங்க, செவந்து தான் எடுத்து கொடுப்பீங்க. நமக்கு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுல் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்க, நமக்கு ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழம்பு, இது வந்து சூப்பு. கொஞ்சம் எடுத்த இல்லைங்களா, ஒரு கப் அளவுக்கு தான் எடுத்தேன். ரொம்ப எடுத்துட்டோம்னா நமக்கு குழம்பு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சமாக ஒரு கப்பு மட்டும் எடுத்திருக்கேன். இதுலேயே நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா, வெஜிடபிள் ஏதாவது ஒரு வெட்டி போடணுன்னா போட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கலக்கி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் திக்காகும். இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் குவான்டிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் கால் ஆட்டுக்காலோட இது சாறு இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆட்டுக்கால் குழம்பு, தண்ணி மாதிரி தாங்க இருக்கும் குழம்பு, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்கில் பார்த்தீங்கன்னா மெர்கண்டைஸ் வந்திருக்குங்க, அதில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் ஷாப்பிங் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ.